அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். உலகத்தோட ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படிங்கிற ரெண்டு பேரை விக்கெட் எடுக்கிற அழகெல்லாம் பார்க்கும்போது என்ன, இந்த கிரிக்கெட் கேமை பொறுத்த வரைக்கும், கிரிக்கெட்டுன்னு இல்லை கேமை பொறுத்த வரைக்கும் இந்த வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் தேவைதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி திறமை இருந்தால் போதும், நீங்கள் வந்து எந்த வயசுலேயுமே வந்து எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்காவில் எங்கேயோ பிறந்த ஒரு 21 வயசு பையனை பற்றி சென்னையில் இருக்கக்கூடிய நான் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு நேற்று அவர் விளையாண்ட கேமு தான் காரணம். அதாவது இந்தியா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இந்தியா கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லை, எல்லாரையுமே வந்து வாய் மேலே கை வச்சு ஆச்சரியத்தில் ஆள்படுத்தி, கை வைக்க இடம் இல்லாமல் கடன் வாங்கி கை வைக்கிற அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் நேற்று. ஏன்னா ரோஹித் சர்மா விக்கெட்டு, விராட் கோலி விக்கெட்டு, ஸ்ரேயஸ் அய்யர் விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் விக்கெட்டு, குல்தீப் யாதவ் விக்கெட்டுன்னு அஞ்சு பேர் போட்டு டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு போட்டு தெரிக்க விட்டார். ஒரு பயங்கரமான பிளேயர் வந்து விளையாண்டார் துனித் வெள்ளாலேஜ். அவர் தான் வந்து நேற்று ஸ்ரீலங்கா டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார், இந்தியா தோக்குறதுக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு 21 வயது இளைஞர். அது சரி ஓகே சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் கம்மிங் பேக் டு இந்தியா, 27 வருஷம் கழித்து இந்த மாதிரி மூணு அதாவது நம்ம டூர் போகிறோம் இல்லையா, ஓடிஐ டூர் போகிறோம்ல, மூணு மேட்ச் விளையாடுவோம், அதில் வந்து எத்தனை வின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும் இல்லையா. மூணு மேட்சுமே தோற்று 27 வருஷம் ஆச்சு. லாஸ்ட்டாக 1997 சச்சின் டெண்டுல்கர் அவரோட தலைமையில் இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு நடந்துச்சு. அதே மாதிரி இப்போது ரோஹித் சர்மா, எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா, தலைவர் கம்பீர் ஹெட் கோச்சாக வந்து இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை. ஃபஸ்ட்டு டூர் ஸ்ரீலங்கா டூரே வந்து ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி இருக்கையில் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, என்னப்பா தலைமை வந்த இன்னும் ஒரு மேட்சா, ஒரு முத டூர் தான் போனாங்க, மொதல் டூரே மோசமான டூராக மாறிடுச்சே, இதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போவே வந்து நிறையா பேர் கம்பீர் மேலே அந்த ஃபேக்கான நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டாங்க அவ்வளோதான், இந்தியா நல்லா விளையாடலன்னு சொல்ல முடியாது, ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி நல்லா விளையாண்டாங்க, முக்கியமாக பேட்டர்ஸை தாண்டி பவுலர்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் அந்த வாண்டர்ஸே வந்து 6 விக்கெட் எடுத்தார், அவருமே வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, அக்ஷர் பட்டேலு, ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான புள்ளிகள் 6 பேரை வந்து விக்கெட் ஸ்டெம்பை ஒட்டிக்கிறார். இங்கிட்டு LBW ஆகுது. கோலி வந்து இந்த ஸ்ரீலங்கா டூர் ஒரு துரதிருஷ்டமான ஒரு டூர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தலைவன் எந்த டூர்லேயுமே தொடர்ந்து மூணு ஓடியை மூணு T20 விளாட்றாங்கன்னா எதுலேயாவது ஒன்று ஸ்டெம்பிட் ஆவார், இல்லைனா கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். தொடர்ந்து மூணு மேட்ச்சுமே LBW தலை, என்ன தலை மூணு மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆகிறீங்க, ஏதாவது செய்வனிங்கன்னு வச்சுட்டாங்களா தலைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிங் கோலியை பற்றி நமக்கு தெரியும், ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி கொடுப்பாரு. ஒரு மூணு ஓடியை விளாட்றோம், அதில் வந்து ஏதாவது ஒன்று அடிக்கலனாலும் ரெண்டு அடிச்சிருவார், ரெண்டு அடிக்கலனாலும் ஒன்று அடிச்சிருவார். பட் இந்த மூணு ஓடியையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட், ஏதாவது ஆப்போசிட்ல இருந்து கில் விளையாண்டுட்டு இருக்காரு ரோஹித் சர்மாவோட சின்ன பையன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. தடுமாறுறாரு கில்லு, ஸ்ரீலங்கன் பவுலர்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. இங்கிட்டு தலைவர் ரோஹித் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது இப்படி தான்டா ஆடணும்டா, இப்படி அடிரா சிக்ஸ் இப்படி திருப்பி விடுறா அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். லிட்ரலி அவர் ஒரு வாத்தியார், அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நேற்றுக்கான மேட்ச்சில் இல்லை, அதுக்கு முன்னாடி மேட்ச் மூணு ஓடியிலையுமே ரோஹித் சர்மா வந்து செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு, அப்பா டீமில் ஒருத்தராவது வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆறுசாமி, நான் இதுக்கப்புறம் ஆறுசாமின்னு பேர் வச்சுக்காதீங்க, அவங்கன சாமின்னு வேணால் பேர் வச்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸே இல்லை, சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃபீல்டிங் பவுலிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பட் பேட்டிங்கில் வந்து சுத்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரிஷப் பண்ணிட்டா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் அய்யரா இருக்கட்டும், ரியான் பராக் ஆட்டிடியூட் கிங், ஆட்டிடியூட் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி நோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பவுலிங் சூப்பராக போட்டார், மூணு விக்கெட் எடுத்து பவுலிங்லாம் வந்து செமையாக போட்டார். மற்றபடி பெருசாக பேட்டிங்கில் ஒன்றும் பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியா இல்லை, நம்ம ஹர்திக் பாண்டியாலாம் உட்கார வச்சிட்டாங்க, உட்காருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அடிக்கிறாங்க, சிராஜ் பாலெல்லாம் சில்லரே செதற விடுற மாதிரி செதற விடுறாங்க. இப்படி போட்டாலும் அடிப்பேன், 8 ஓவருக்கு தலைமை 77 ரன் கொடுக்குறான். தலைவா இது T20 இல்லை, ஓடி இல்லைன்னா ரன் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவே தெரியல மாட்டிக்கு போல. ஒரு காலத்தில் வேர்ல்டோட நம்பர் ஒன் போலராக இவர் இருந்தார், சிராஜ் இருந்தார், இப்போ அதை வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. பூம்ரா எங்கே போனாருன்னு தெரில, பூம்ரா மேபி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பூம்ரா நேற்று விளையாடலை அதனாலையும் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 240 ரன் அடிக்கிறது ஓகே தான், ஏன்னா 300 பாலுக்கு 240 ரன் ஓடிஐயில் ஒரு டீசன்ட் ஸ்கோர், சேசபிள் ஸ்கோர், ஈஸியாக வந்து சேஸ் பண்ணனா. ரொம்ப படு கேவலமாக வந்து நேற்று இந்தியா தோத்தாங்க, ஒரு 130 சம்திங் ரன்னுக்கு தோக்குறதா,
ஒரு ஒரு 10 ரன் 20 ரன்ல தோக்கும், ஒரு டைட்டான கேம் எடுத்துகிட்டு போய் தோக்குறோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் சரி அப்பா கஷ்டப்பட்டு தானே தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி மனசை விட்டுக்கலாம். இவ்வளோ ரன்னு வித்தியாசத்தில் ரெண்டு மேட்சுமே ஆல் அவுட் ஆகுறது, லாஸ்ட் செகண்ட் ஓடியும் ஆல் அவுட்டு, இந்த ஓடியும் ஆல் அவுட்டு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்தியா மோசமாக விளையாடலை, ஸ்ரீலங்கா வந்து சூப்பராக விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். முக்கியமாக அந்த 21 வயசு பையன் துனித் வெள்ளலைச் அவரும் சரி, வாண்டர்ஸே போன மேட்ச் நல்லா போட்டார் இல்லையா அவரும் சரி. நேற்று அவிக்ஷாலாம் அடி அடி பொழந்துட்டாருங்க, செஞ்சுரி போடுறது மிஸ் ஆயிடுச்சு, 93 or 97 ஏதோ ஒரு ரன் எடுத்தார் செம. மற்றபடி என்ன என்ன சொல்கிறதுனே தெரில. இந்தியா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வேர்ல்டு கப் அடித்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் இந்த டூரில் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வி கோச்சுக்கிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மேட்சை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா டூர்லேயுமே வந்து ஜெயிக்கணும். எனக்கு என்ன ஆச்சு, எப்படி விராட் கோலி ஒரு நல்ல பிளேயரு, ரோஹித் சர்மா ஒரு நல்ல பிளேயரு, ரிஷப் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் ஸ்ரேயஸ் ஐயர் அர்ஜித் சிங் நல்லா தான் போடுவார் பவுலிங், ஸ்விங்கெல்லாம் வேறு மாதிரி ஆகும், குல்தீப் யாதவ் செம்ம பவுலரு, இப்போ இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக டீம் வச்சுட்டு எப்படி அவங்களோட போய் இப்படி கேவலமாக தோத்தோம் அப்படின்னு தான் தெரியல. ஜெயிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு மேட்சாவது ஜெயிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ட்ரா, அவங்களும் இல்லை நம்மளும் இல்லை நடுவில் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு. செகண்ட் மேட்ச்சு படுதோல்வி, ரெண்டாவது மேட்ச் படுபடுபடுது தோல்வி அப்படிங்கிற மாதிரி போனதுனால ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே ஸ்ரீலங்கா டீம் இப்படியே சூப்பராக விளையாடுங்க, இந்த மேட்சை இந்த இந்த கேம் பிளே எல்லாத்தையும் அப்படியே வேர்ல்டு கப்லேயும் காமிங்க, உங்கள் நாடும் நீங்களும் வந்து வேர்ல்டு கப் அடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அடிக்கணும், சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்தியா டீம் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா, ஸ்ரீலங்காக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா விளையாடக்கூடிய எல்லா பிளேயருக்குமே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது மாதிரி செம்மையாக விளையாடுங்க துனித் வெள்ளாலேஜ், கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து அடுத்த சீசன் ஐபிஎல்லாம் நீங்கள் தான் ஹையஸ்ட் வேல்யூவில் போகிறீங்க அப்படிங்கிறது நேற்றுக்கு நடந்த மேட்சை வச்சே தெரிய போகுது. ஸோ அந்த ஒரு ஐபிஎல் போதும் ஓஹோன்னு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய காசுலாம் கிடைக்கும், சூப்பர். அதை அதை தாண்டி உங்களோட பிளே வந்து நேற்று சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக விளையாடுங்க பிரதர். நான் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியாது, இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பட் பரவாயில்ல. இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா டூர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கான காலம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். என்ன ஓகே, ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம், கோலி ரோஹித் சர்மா இவங்க எல்லாத்தையுமே வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம், ஆனால் அவங்களோட அந்த காலம் அப்படிங்கிறது அந்த கடைசி கடைசி காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம் தெரியுதுல, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன் பயங்கர அப்கிரேடில் வருவாங்க, பயங்கரம்னா பயங்கரமாக வந்து டெக்னிக்லாம் வந்து கரைச்சி குடிச்சிட்டு வருவாங்க. அந்த வகையில் ஸ்ரீலங்காவோட யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்தியன் டீமோட யங்ஸ்டர்ஸுமே வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த ரியான் பராக், ரிஷப் பண்ட் இவங்க எல்லாமே வந்து கேஎல் ராகுல்லாம் விளையாடவே இல்லை. ஆமாம் சரி, அவரை பற்றி அப்புறம் பேசுவோம். ரியான் பராக், ரிஷப் பண்ட், சுப்மன் கில்லு, அப்புறம் வந்து யார் வேறு யார் யங்ஸ்டர் யங் பிளேயர் இருக்கா, நம்ம வந்து இந்த ரிங்கு சிங்கு, இவங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இவங்க தான் வந்து நெக்ஸ்ட் டீம் இந்தியாவை வந்து லீட் பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய கோலி இருக்க மாட்டார், ரோஹித் இருக்க மாட்டார், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க தான் வந்து இந்தியா டீம் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் தோனி என்ன, சேவாக் என்ன, கம்பீர் என்ன, யுவராஜ் சிங் என்ன, யுவராஜ் சிங் தலெல்லாம் இப்படி பாஞ்சு ஃபீல்டிங்னா அடிச்சுன்னா யோ எங்கேயோ போயிட்டுருக்கு டாபிக். ஆமாம் யங்ஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்குது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, ஓகே அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் இந்தியாவிலாம் தோக்கக்கூடாதுங்க, இவ்வளோ மோசமாலாம் தோக்கக்கூடாதுங்க, ஃபைட் பண்ணியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமைக்கு இருக்கும், அது கொஞ்சம் பாராட்டியே ஆகணும். கம்பீர் சார் நோ ப்ராப்ளம் சார், ஃபஸ்ட்டு டூர் தானே, அது போனால் போயிட்டு போகுது, அடுத்து போகிற எல்லா டூரையுமே வந்து அடிக்கிறோம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் அடுத்த டூருக்கு, ஜெயிக்க வச்சுருங்க சார். எல்லா டைமும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கல்ல விட்டு எரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும்ல இந்த இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மோசமாக விளையாண்டோம் அப்படின்னா பாட்டில்லாம் தூக்கி வீசுவாங்க, ஹார்திக் பாண்டே எவ்வளோ இது பண்ணாங்க, டிஷர்ட்லாம் தூக்கி கையில் தூக்கி போட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவ்வளோதாங்க நேற்றுக்கு நடந்த, இல்லை இல்லை இந்த ஸ்ரீலங்கா டூர் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட்மில் கூடவும் ஷேர் பண்ணிடுங்க. இந்தியாஸ் மே கண்ட்ரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி, கரெக்டா பை. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.